ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாழைத்தண்டு வச்சு சூப்பரான ஒரு மீன் மீன்வருவல் டேஸ்ட்லேயே நம்ம இதை செய்ய போகிறோம் இது பாருங்கள் நம்ம வந்து இதை வந்து அழகாக எப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோன்றது அதை நான் கட் பண்ணும்போது அந்த வீடியோ எடுத்து வச்சுருந்தோம் அந்த வீடியோ கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு இப்போ நான் அதை கட் பண்ணதை காட்ட முடியாமல் போயிடுச்சு உங்களுக்கு அதனால் இதே மாதிரி வாழைத்தண்டை ஸ்லைஸ் போட்டு இடையில கொஞ்சமாக அப்படியே ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்குங்க அந்த நாரெலாம் எடுத்துருங்க எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாழைத்தண்டில் கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்குங்க போட்டுட்டு இதில் வேணுன்னா நீங்கள் கொஞ்சமாக சோம்பு கூட நுணுக்கி போட்டுக்கலாம் இது கூடயே நான் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் எதுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அது கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு இருக்கும் டேஸ்ட்டும் வந்து வாழைத்தண்டில் வந்து எப்பயுமே ஒரு மண் மாதிரி ஒரு டேஸ்ட்டு தெரியும் அதனால் வேண்டி தயிரும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இதை நல்லா பெரட்டி எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக எடுத்து வச்சிட்டோம் இதே மாதிரி நல்லா பெரட்டி ஃபுல்லாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அப்படியே நான் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சிடறேன் எல்லா மசாலாவும் அந்த வாழைத்தண்டு கூட நல்லா கோட்டாயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே இதை தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம் எடுத்து இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே நல்லா ஊற வச்சிடலாம் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த எசன்ஸ்லாம் இறங்கியிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம வந்து இதை அப்படியே எடுத்து நான் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா வெளிலே வைக்கிறத விட ஃப்ரிட்ஜில் வச்சா சீக்கிரம் ஊறுன்றதுக்காக வேண்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம ஒரு தோசை தோசைக்கல்ல தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வந்து என்ன சட்டியாக இருந்துச்சுனாலும் எடுத்துக்கோங்க இப்போ தோசை கல் எடுத்து வச்சு நல்லா எண்ணெய் விட்டுருக்கலாம் அப்படியே மீன் விற்கிற மாதிரி எடுத்து அப்படியே வரிசையாக அப்படியே எடுத்து அடிக்கிறங்க நீங்கள் என்ன எந்தளவு கூத்துறீங்களோ உங்கள் கல் எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வாழைத்தண்டை எடுத்து அப்படியே அடிக்கிடுங்க ஒன்று சின்ன என்ன சட்டியாக இருந்துச்சுன்னா ஒன்று சின்ன சின்னதாக கூட போட்டு எடுத்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் இதே மாதிரியே போட்டுக்குங்க இது நீங்கள் இன்னும் என்ன சட்டியில் போட்டு எடுத்துருந்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னால மொறுமொருன்னு இருக்கும் என்கிட்ட வந்து கான்ஃப்ளவர் மாவு கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கான்ஃப்ளவர் மாவு நிறைய போட்டுக்குங்க கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக போட்டுக்குங்க என்கிட்ட கவனிக்காமல் விட்டுவிட்டேன் அதனால் கம்மியாக இருந்தது சரி ஆரமிச்சுட்டோம் திடீர்னு தான் அந்த வாழைத்தண்டை பார்த்தோன்னே இது தோணுச்சு இந்த வீடியோ போடணுன்னு அதனால் போட்டிருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்துச்சு போட்டிருந்தோம்னா இது வந்து நல்லா ஃபுல்லாக நல்லா மசாலா நல்லா கோட் நல்லா சூப்பராக வெந்துருச்சு இதில் வந்து அதிகமாக நார்ச்சத்து இருக்குது அதனால் வேண்டி இதை அடிக்கடி செஞ்சு பாருங்க இது மீன் வறுவல் மாதிரியே இருக்கணும் இருக்காது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்காது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராகிடுச்சு நல்லா இதே மாதிரியே திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுருங்க கார்ன்ஃப்ளோர் மாவும் அரிசி மாவும் நீங்கள் சேர்க்கறதுனால இது வந்து நல்லா மொறுமொருன்னு இருக்கும் இதில் வாழைத்தண்டில் செஞ்சோன்றதே தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அடுப்பை கம்மியாக வச்சு கம்மியாக வச்சு அப்படியே திருப்பி திருப்பி போட்டு எடுத்துருங்க வாழைத்தண்டு பிடிக்காதவங்க கூட இது வாழைத்தண்டுன்னு தெரியாது சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் மசாலா வந்து அரைச்சி போட்டு பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் அறியும்போது இந்த மாதிரி அரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே மசாலா சாடுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க இதை நம்ம எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்